வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் வந்து கன்யூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, திருச்சி, சேலம், சென்னை, மதுரை ஆகிய பல்வேறு இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா, பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலே வந்து வேலைவாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான ஸ்டார்டிங் சார்ஜ் வந்து 30,000 ப்ளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 8/11/2022. இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், சவுத்தர்ன் ரயில்வே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், சென்னை 600008 அப்படிங்கிற அட்ரஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி, அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷனாலிட்டி, எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இதை சென்ட் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோவும் வந்து அட்டாச் பண்ணணும். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு 11ஆம் தேதிக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தென் இது கூட வந்து இவங்க கேட்டிருக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸும் வச்சு வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/11/2022. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இது சவுத்தர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம், சேலம், ஸோ இது மாதிரியான ரீஜியன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 போஸ்டிங் வந்து சவுத்தர்ன் ரயில்வேஸில் வந்து லெவல் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு லெவல் 2 ஒரு 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐசிஎஃப் பொறுத்த வரைக்கும் லெவல் 1 2 போஸ்டிங், லெவல் 2 ஒரு போஸ்டிங், இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 17 போஸ்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்காட்ஸ் அண்டு கைட்ஸ் கோட்டா ஃபார் லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 1 இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து எப்படி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 60 மார்க்குக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட், என்னென்ன சிலபஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 40 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிஸ்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து சிலபஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தென் இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஓபிசி டேம், அதாவது பிசி எம்பிசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் லெவல் 1 18 36 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது லெவல் 2 33 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 500 and 250 வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 250, எம்பிசி அண்டு பிசி கேண்டிடேட்டுக்கு 500 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாமே ஃபோட்டோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அப்ளிகேஷன்ஸ் கூட வந்து நீங்கள் என்னென்ன வந்து வச்சு அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதும் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதனுடைய லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு டேட்டா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகட்டும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல்களுக்கு தமிழ் ஜா ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.